ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜை யுக்மவ்யாமோஹதஸ்ததி சராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ சதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தய சமயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலவதே ருவகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மகதாப்பய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரிதேன பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யம் திராவிட வேத சாகரம் திருவைதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவணிய வன்பொருளென்னும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெரிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சரோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்தபெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்தபெரும் சீராறு சரோபன் சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேலாந்த தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் முன்பால் வளர்த்தை தத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி துக்கேனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சை திராடர்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருதாஜ்ஞயாசுதிசிரசூரியுக்ததாரக்ரமாத் வியாகுர்வன்னிகமாந்தரக்வணமுனிர்தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் சதாரி ராமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமான் நாராயணன் சில சமயம் பக்தர்களுக்கு சேவை சாதிக்கும் போது சங்கசக்கர கதாபாணியாக சேவை சாதிக்கிறார். சில சமயம் சாதாரணமாக விபவ அவதாரங்களிலே சேவை சாதிக்கிறார். ஸ்ரீ ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் சாதாரணமாக தான் பெருமாள் சேவை சாதிச்சார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் சில சமயம் தேவைப்படும் போது சங்கசக்கர கதாபாணியாகவும் சேவை சாதிக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம் பண்ணச்சியே சங்கசக்கர கூட பஞ்சாயுதங்களோட கூட தான் அவதாரமே. அதுக்கப்புறம் சுருக்கிண்டு தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் மறைச்சின்னு இருக்கார். சங்காயுதம் சக்கராயுதம் இதனுடைய ஆழ்வார்கள் என்று சொல்ற வழக்கம் சம்பிரதாயத்தில். சக்கரத்தாழ்வார் பாஞ்சஜன்யத்தாழ்வார் இந்த ஆழ்வார்களை எல்லாம் மறைச்சென்று சேவை சாதிக்கிற கிருஷ்ணாவதாரத்தில் தேவையானால் அந்த சக்கராயுதத்தோட கூடவும் கூட கண்ணன் சேவை சாதிப்பான். பகவானுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இந்த சேவையெல்லாம் மனுஷர்களுக்கு சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காத போகும். ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல் முதல்ல தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணாள் என்று வருது. அப்ப அந்த சமயத்தில் பெருமாள் வந்து சங்கசக்கரத்தோடு கூட வந்து சேவை சாதிச்சாராம். அவ ராவண வதத்துக்காக சரணாகதி பண்றார். பெருமாள் ஏன் சங்கசக்கரத்தோடு வந்தார் அப்படின்னா, பீதவாசா ஜெகத்பதி பீதாம்பரதாரியாக வந்தார், சங்கசக்கரபாணியாக வந்தார். ஏன் அப்படின்னு கேட்டா, ரக்ஷணத்துக்கான புகர் தோற்ற அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். ரட்சிக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் தனக்கு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக சங்கசக்கரத்தோடு கூட அங்க தேவர்களுக்கு வந்து சேவை சாதிக்கிறாரா. அந்த மாதிரி இப்ப ஆழ்வார் ஆடி ஆடி அகங்கரைந்து அப்படின்னு எம்பெருமானை நாடி நாடி எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கும் போது பெருமான் வந்து சேவை சாதிச்சார். சேவை சாதிக்கும் போது
சங்க சக்கராதிகளோட கூட வந்து சேவை சாதிக்கிறாராம். ஆழ்வாருக்கு ஒரு விசேஷ அனுகிரகம் பண்ணுவதற்காக விசேஷ சேவை. அது மட்டுமே இல்ல, முன்னாடியே நாம் பார்த்த மாதிரி ஆழ்வாருடைய சம்பந்தத்தினாலே பெருமாளுடைய திருமேனியும் பூரித்து இந்த சங்க சக்கரங்கள் எல்லாம் நன்றாக சேவை ஆகும்படியாக ஆயிற்றார். ஆழ்வாரோட ஒரு சம்ஸ்லேஷம், ஒரு சேர்க்கை. அதனால எப்படின்னு கேட்டானா, ஆழ்வாரோடு கலந்தபின் இந்த பூஷணங்கள், சங்கங்கள், சக்கரங்கள் இதெல்லாம் மொத்தமுமே அதிகமாக பிரகாசிக்கும்படியாக, அதிகமாக தெரியும்படியாக இருக்கான். அதனால சுவாப்தி முதி தத்துவம் அப்படின்னு ஒரு குணத்தை இந்த திருவாயு மொழியிலே சொல்லுகிறது. சுவாப்தி முதி தத்துவம், தன்னை சேர்ந்தவர்களை அடைந்தால் மிக சந்தோஷப்படுபவன் எம்பெருமான், பாகவதர்களை அடைந்து அவன் சந்தோஷப்படுவானா, ஆசிரியர்களோடு சம்சேஷிக்கப்பெற்றால் நேர்த்திசயமாக ஆனந்திக்கும் சுபாவம் அப்படின்னு சார் சாக்ஷா சுவாமி. அதனால அதிக ஆனந்தத்தில் பகவான் இருக்க அப்படின்னாலும் எல்லா ஆயுதங்களோடையும் வந்து சேவை சாதிக்கிறான், எல்லா ஆபரணங்களோடையும் வந்து சேவை சாதிக்கிறான் என்பதாக சொல்லுகிறது இந்த திருவாய்மொழியிலே. இப்படி எம்பெருமான் வந்து தனக்கு சேவை சாதிக்க, எம்பெருமான் ஆழ்வாரோடு கலந்திருக்க, அந்த சமிருத்தி எம்பெருமானோடு கலந்ததனால் தனக்கு வந்த சமிருத்தியை ஆழ்வார் பேசுகிறார் என்பதாக இருக்கு. இது நாலாவது பாசுரம் பார்க்கணும். எப்பொருளும் தான் ஆய் மரகத குன்றமுக்கும் அப்பொழுதை தாமரை பூ கண்பாதம் கை கமலம் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாக அமுதமே. ஞான பாசுரம் தம்மோடு சேர்ந்துதான் எம்பெருமானுக்கு அழகு இருக்கு, அந்த அழகு தனக்கு ஒவ்வொரு க்ஷணமும் புதிய புதிதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாசுரம். எல்லா வஸ்துகளுக்குள்ளும் அந்தரியாமையாக இருந்துகொண்டு பகவான் எல்லா பொருளாகவும் இருக்கிறான். பச்சை மரகத மலையை போலே குறுந்த திண்மையினோடு கூட இருக்கிறான். அவன் என்னோடு சேர்ந்திருக்கும் போது அந்த சேர்க்கையால் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம், ஒரு அழகு, அது ஒவ்வொரு க்ஷணமும் புதிது புதிதாக தோன்றுகிறது. அதை எத்தனை தடவை எத்தனை காலம் அனுபவித்தாலும் திருப்தி வருவதே கிடையாது. இப்படி ஒரு அழகும் இருக்குமா உலகத்தில் என்று ஆழ்வார் ஆச்சரியப்படுகிறார். எப்பொருளும் தானாய் மரகத குன்றமுக்கும், எப்பொருளும் தானாக எல்லா வசுவும் தானாகவே இருக்கான் அப்படின்னா எல்லா வசுவுக்குள்ளும் அந்தரியாமையாக இருக்கான். மரகத குன்றமுக்கும் அப்படின்னா மரகத மலையை போல இருக்கக்கூடியவன் என்ன அர்த்தம். அப்பொழுதை தாமரை பூ கண் பாதம் கை கமலம், கண் பாதங்கள் எல்லாம் அப்பொழுதை தாமரை பூ, அப்ப மலர்ந்த தாமரை பூ, முன்னால் மலர்ந்ததில்லை, அன்று அலர்ந்த என்று சொல்லுகிறார் போல அன்று மலர்ந்த தாமரை பூ, அதுபோல எம்பெருமானுடைய கண் பாதம் இதெல்லாம் இருக்கு. கை கமலம் எம்பெருமானுடைய திருக்கைகள் கமலம், அதுவும் தாமரைப்பு போல. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டி ஊழி ஊழி தரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறா அமுதமே, எத்தனை நாள் அனுபவிச்சாலும் ஆறா அமுதமாக இருக்கான், திகட்டாத ஒரு அமிர்தமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறார். எப்பொழுதும் அனுபவித்தாலும், தினமும் அனுபவித்தாலும், எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு, நாள் அப்படின்னா எல்லா நாளும், திங்கள்னா மாசம், ஆண்டுனா வருஷம், ஊழி அப்படின்னா பல கல்பங்கள், அப்படி அதிக அதிகமா சொல்லிட்டே போறார். ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு வருஷம் இல்ல, காலம் காலமாக எம்பெருமானை அனுபவித்தாலும் அப்பொழுதே கப்பொழுது என்ன ஆறாவது உதவே, அப்பொழுதே கப்பொழுது ஆறாவது உதவாக இருக்கார். பொதுவாக
அமுதமே ஆனா கூட அதிகமாக சாப்பிட்டால் திகட்டிவிடும். தினம் சாப்பிட்டால் வேண்டாம் என்று தோணும். ஆனால் இது ஆறாம் அமுதம், இது திகட்டாதது, குறையாதது. இது அப்பொழுதைக்கப்பொழுது அப்பொழுதைக்கப்பொழுது இந்த ஆறாம் அமுதமான எம்பெருமான் எனக்கு போக்கியமாக இருக்கான் என்ற எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தோறும். நாள் திங்கள் ஆண்டுன்னு அதிகப்படியா கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டு போய் எத்தனை கல்பங்களானாலும் அவனே வேணும், அவனுடைய அழகிய அனுபவிக்கணும். ஏன்னு கேட்டா அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவதுமே அப்பப்போ ஒரு க்ஷணம் அனுபவிச்சு அடுத்த க்ஷணம் பார்த்தா அப்ப புதுசா இருக்கான். இன்னைக்கு சேவிச்சுட்டு நாளைக்கு சேவிச்சா அன்னைக்கும் புதுசாக இருக்கான் எம்பெருமான், நூத்தனம் நூத்தனமாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்பொழுதைக்கப்பொழுது அப்படியே அதனால கோயில பெருமாள் சேவிக்கிறவங்களா நேற்றும் போய் சேவிச்சுட்டு இருக்கா, அடிக்கடி போய் சேவிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அப்பப்போ ஒரு அழகு இருக்கு. இது முடிஞ்சு போற அழகா இருந்தால் இல்ல சாதாரணமான அழகா இருந்தால் ஒரு பத்து நாள் அனுபவிக்கலாம், பதினஞ்சு நாள் அனுபவிக்கலாம். அது போல இல்ல, இது எத்தனை காலம் அனுபவித்தாலும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாம் உதவி என்பதாக பெருமான் இருக்கிறார். இப்பொழுதும் நான் அதான் திருவங்கையாழ்வார் கூட சாதிக்கிறார், பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் எங்கின்றே என்றே பயில்கின்றாளால் கண்டவரதம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிச்ச திருவங்கையாழ்வார் நாயிகா பாவத்தில் பேசுறார், பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் என்றே பயில்கின்றாளால். இந்த இவரை நான் முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கிறேங்கிறாளாம். ஏத்தும் பெருமாளை சேவிச்சார், முந்தானத்தும் பெருமாளை சேவிச்சார், அதுக்கு முன்னும் பெருமாளை சேவிச்சார், இன்றும் பெருமாளை சேவிக்கிறார். அப்போ நித்தியம் ஒரே பெருமாளை சேவிக்கும் போது இவர் எங்கேயோ பார்த்து பண்டி இவரை கண்டறிவது எவ்வூரில், இவர் எந்த ஊர்ல பார்த்தோம் முன்னாடி பார்த்தோமா இல்லையா என்பதாக தோன்றுவது. ஏன்னால் தினமும் புதிது புதிதாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். கண்டவரதம் மனம் வழங்கும் கண்ணபுரத்தம்மான் என்று சொல்லுகிறா போலே. எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் எத்தனை கல்பம் ஆனாலும் அப்பொழுதைக்கப்பொழுது ஒவ்வொரு க்ஷணமும் அவன் எம்பெருமான் ஆறாவது முதமாக இருக்கான் என்று சொன்னார். பிரதிக்ஷணம் நூத்தனமாக தோற்றுகை ஒவ்வொரு க்ஷணமும் புதுசாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு. இத்திருவாய் மொழியில் புணருக்குக்கெல்லாம் பரிகாரம் ஆழ்வார்தாமே அருளி செய்தார் என்று சூச்சிதம். இன்னொரு அழகான விஷயம் சாக்கிரா சுவாமி சாதிக்கிறார், எம்பெருமானை அனுபவிச்சது மூணு பாட்டு நாலு பாட்டு அஞ்சு பாட்டு பத்து பாட்டு சொல்ல போறார். இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதுதானே, இப்பொழுதும் அடிக்கடி திருப்பி திருப்பி சொல்லுவானே என்றால் பகவத் விஷயத்துல அப்படிதான். அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவும் முதுமே அப்பப்போ எத்தனை தடவை சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி அனுபவிச்சாலும் போக்கியத்துவம் குறையாது. எம்பெருமானை சேவிக்கிறா போலே இதுவும் காதுனாலே எம்பெருமானை சேவிக்கிறோம். நம்ம கோயிலில் பெருமானை சேவிக்கிறது கண்ணினாலே, திருவாயம்பொழியில பெருமானை சேவிக்கிறது காதுனாலே. அதனால ஒவ்வொரு க்ஷணமும் புதிதாக எம்பெருமான் தோன்றுகிறான் அப்படின்னு இவ அனுபவிக்கிறாராம். அப்ப இந்த திருவாய்மொழியில் புனருக்திக்கெல்லாம் பரிகாரம், அதனால என்னாச்சுன்னு கேட்டா இந்த திருவாய்மொழியில சொன்னதே திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. இதான் முதல் பாட்டிலேயே சொல்லியாச்சு, இதான் இரண்டாம் பாட்டிலயும் சொல்லியாச்சு, எதுக்கு சொல்ற இந்த கேள்விகளை சமாதானம் வந்தாச்சு. என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, திருப்பி திருப்பி ஆழ்வார் எப்படி பெருமாளை அனுபவிச்சு அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாம் உதவி அனுபவிக்கிறாரோ அதே மாதிரி திருப்பி திருப்பி சொல்றார். இவாளும் இவருக்கும் அந்த சொல்றதுல அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாம் உதவே அப்படின்னு சொல்றது பரவ போக்கியமாக இருக்கு. அதனால சொன்னதே திருப்பி சொல்றாரு அப்படின்னா இருக்கட்டுமே, அதனால என்ன பரம போக்கியமா சொல்றார், சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு அதே ஒரு பரிகாரமாக சொல்லும்படியாக இருக்கான். இங்க அதனால சொல்ற இத்திருவாய்மொழியில் புனருக்திக்கெல்லாம் பரிகாரம் ஆழ்வார் தாமே அருளி செய்தார் என்று சூச்சிதம் அப்படின்னு. எப்பொருளும் தானாய் மரகத குன்னமக்கும் அப்பொழுதை தாமரைப்பு கண்பாலம் கைகமலம்
எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி உழுகிறோம், அப்பொழுதே கப்பொழுது என் ஆறாவது முதமே. ஆறாவது முதமாய் அல்லாவியல் கலந்த காரார்புறமிகள் போல் என்னம்மான் கண்ணனுக்கு நேராபாய் செம்பவளம் கண்பாதம் கைகமலம் பேராரணில் முடினான் பின்னுமிடை பலபலவே. அப்பொழுதே கப்பொழுது ஆறாம் உதவம் என்று சொன்னார். அப்படி ஆறாம் உதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்னுடைய ஆத்மாவில் கலந்திருக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்? நீருண்ட மேகம் போல மிக குளுமையான அழகான சொரூபம் உடையவன். அவனுடைய திருவாய் அழகுக்கு செம்பவளம் சமமாக ஆகாது. அவனுடைய கண்கள், கால்கள், கைகள் இவற்றுக்கு தாமரைப்பூ சரியான உபமானமாக ஆகாது. ஏனென்றால் அவற்றையெல்லாம் விட மிக மிக அதிகமான சிறப்பு உண்டு. அதனால் நேரா வாய் செம்பவனம் கண்பாதம் கைகமலம் பேரார நீள் முடினான் பின்னுமிடை பழபலவே. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பல ஆபரணங்கள் இருக்கு. பல ஆபரணங்களோடு கூட அவன் என்னுள் வந்து கலந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றான். திருகுமான சௌந்தர்யத்தை உடைய நாய் அவரைவித திவ்ய பூஷணோபேதனாய் சர்வகாலமும் அனுபவித்தாலும் ஆராத பௌக்கியமாயிருந்தவன் அத்தியந்தம் அவஸ்தூதனாயிருந்த என்னுள்ளே கலந்தருளினான் என்கிறார். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுள்ளே கலந்தருளினான். அது மட்டுமல்ல, அத்தியந்தம் அவஸ்தூதமாயிருந்து என்னுள்ளே கலந்தருளினான். நான் என்ன ஒண்ணும் கிடையாது, எனக்குள்ளே கலந்தருளினான். என் கூட இருக்கக்கூடிய பாகவதர்களையும் சேர்த்துக்கொண்டு எனக்குள்ளே கலந்தருளினான் அப்படின்னு ஆழ்வார் அழகா சொல்ற. நேரா அப்படின்னா நேராக ஆகாது அர்த்தம். நேரா வாய் செம் பவனம் கண் பாதம் கவனம் பேரார நீள்முடினான் பின்னுவிடை பலபலவே. எத்தனையோ ஆபரணங்கள்லாம் சாத்தின் இருக்கா. ஆழ்வாரோட விசேஷத்தினாலே ஆபரணங்கள்லாம் பிரகாசிக்குது. அதனால பேர் ஆரம் என்ன பெரிய ஹாரம் பொத்து மாலை, நீள் முடி அப்படின்னா பெரிய திரு அபிஷேகம், நான் அப்படின்னா நான் ஒரு ஆபரணம் அதை நான் சொல்வாலே அது போல உள்ள இது இடை பல பலவே. இன்னும் எத்தனையோ ஆபரணங்கள் இருக்கு. அத்தனை ஆபரணத்தோடு கூட எம்பெருமான் வந்து அல் ஆவியுள் கலந்த என்னுடைய மோசமான ஆவியில் கலந்து இருக்கிறான் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை பேசுறார். எம்பெருமானுடைய போக்கியத்துவத்தை சொல்லி இத்தனை போக்கியமான எம்பெருமான் எனக்குள்ளே கலந்திருக்கிறானே என்பதாக பேசுகிறார். அத்தியந்தம் அவஸ்து பூதனாயிருந்து என்னுள்ளே கலந்தருளினான் என்கிறார். நான் ஒரு வஸ்துவே இல்லை, ஒரு பொருட்டே என்னை யாரும் பண்ண வேண்டாம். அப்படி இருக்கச்ச என்னுள்ளே வந்து அவன் கலந்திருக்கிறான் அப்படின்னு. ஆறாவதமாய் அல்லாவியோள் கலந்த காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு நேராவாய் செம்பவளம் கண்பாதம் கைகமலம் பேரார நேர்முடினான் பின்னுமிழை பலபலவே. பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே, பலபலவே சோதி வடிவு பண்பு எண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுட்டு மூந்தின்பம் பலபலவே ஞானமும் பார்ப்பனை பாம்பனை மேலார்க்கேயோ. அடுத்த வாசகத்துல பாம்பனை மேல் பள்ளி கொள்கின்ற எம்பெருமானுக்கு அவனுடைய பண்பு எண்ணில் அவன் இருக்கக்கூடிய அழகை நாம் நினைத்து பார்த்தான். பல பலவே ஆபரணம், ஆபரணங்கள் பலவிதமாக இருக்கின்றன, பேரும் பலவிதமாக இருக்கிறது. எம்பெருமானுடைய திவ்ய திருமேனிகளும் பலவிதமாக இருக்கின்றன. எம்பெருமானை கண்டு
சிம்பெருமானை உண்டு, சிம்பெருமானை கேட்டு, சிம்பெருமானை கையாலே தொட்டு, சிம்பெருமானை மூந்து, இப்படியாக ஒவ்வொரு இந்திரியத்தாலும் வரக்கூடிய இன்பம் இவனிடம் தானாக வருகிறது என்பது இந்த பாட்டினுடைய சாரம். பல பலவே ஆபரணங்கள் பாட்டினுடைய சாரம். புல்லான் சாதிக்கும் போது அசங்கேய திவ்ய பூஷணங்களையும், அசங்கேய கல்யாண குணங்களையும், அசங்கேய தேஜோமய கல்யாண திவ்ய ரூபங்களையும், அசங்கேய அப்படிங்கிற அசங்கேனா எண்ண முடியாத அளவு என்ன அர்த்தம், எண்ண முடியாத அளவு திவ்ய பூஷண திவ்ய பூஷணங்களை எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். அசங்கேய திவ்ய பூஷணங்களையும், அசங்கேய கல்யாண குணங்களையும், அத பெருமாள் அத்தனையோட சேவை சாதிக்கிறான்னு அர்த்தம். அசங்கேய தேஜோமய கல்யாண திவ்ய ரூபங்களையும், பல பலவே ஆபரணம், எத்தனை ஆபரணம் பேரும் பல பலவே, பெருமாளுக்கு எத்தனை திவ்ய நாமங்கள், பல பலவே சோதி வடிவு, எத்தனை திருமேனிகள், பல பல கண்டுண்டு கேட்டுற்று மூந்து இன்பம், அஞ்சு இந்திரியங்களாலே கண்டு உண்டு கேட்டு உற்று மூந்து வரக்கூடிய இன்பம் பல பல, இதெல்லாம் எம்பெருமானுக்கு பல பலவே ஞானமும், ஞானமும் பலவிதம் பல பலவான ஞானம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு அதை சொல்ற. பாம்பனை மேலார்த்தேயும், நாகசைன்யத்திலே மேலே இருந்து உலகத்தை ஆள்பவனுக்கு இப்படி எல்லாமே பல பலவாக அழகாக இருக்கின்றன. பாம்பன மேல் பார்க்கடல் பள்ளி அமர்ந்ததும், காம்பனை தோல் பின்னைக்காய் ஏருடனே சென்றதும், தேம்பனைய சோலை மராமரம் ஏழைதும், பூம்பினைய தண்டுனாய் பொன்முதியம் போரேரே. அதாவது எம்பெருமாண்டிய திவ்ய லீலைகளை எல்லாம் சொல்லுகிறார். எம்பெருமாண்டிய சொரூபம் போக்கியமா இருக்குன்னு சொன்னார். எம்பெருமாண்டிய குணங்கள் போக்கியமா இருக்குன்னு சொன்னார். போன பாட்டுல பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு சொல்லச்ச, எம்பெருமாண்டிய திவ்ய நாமங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னார். நாமங்கள் நிறைய இருக்குன்னா குணங்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா குணங்களை இட்டு வந்த நாமம், ஒவ்வொரு நாமத்திலையும் ஒவ்வொரு குணம் அழகாக தெரியும். அப்ப அதுவும் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்போ நமக்கு எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தியாசம், நமக்கெல்லாம் பேர் வைக்கும் போது ஏதோ உப்புக்கான ஒரு பேர் வைப்போம், அந்த பேர் நம்ம கிட்ட பொருந்தாம இருக்கும். ஆனா எம்பெருமானுக்கு அப்ப இல்ல, யானி நாமானி கௌணானி அப்படிங்கிறார் மகாபாரத்துல. எம்பெருமானுக்கு குணத்தினாலே வரக்கூடிய நாமங்கள், அந்த திருநாமங்களை சொல்லிக்கிறோம் ஆரம்பிக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணாருன்னா, பலவளவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு சொல்லச்ச, அதுக்கு வியாக்கியான பிள்ளான்னு சொல்லும் போது பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவேன்னு வியாக்கியம் சொல்லும் போது அசங்கேய கல்யாண குணங்களை அப்படின்னு சொல்லலாம். பல பலவே சோதி வடிவு அப்படின்னா அநேக திருவேணிகளை உடையவன் அர்த்தம். பல திருவேணியை எடுத்துக்கொண்டு சேவை சாதிப்பவன் அர்த்தம். பல பல கண்டு உண்டு கேட்டு உற்று மூந்து இன்பம், பல பலவே ஞானமும், பாம்பனை மேலார்க்கேயும், இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இவனை பார்த்த மாற்றத்திலே வரும். பல பலவே ஞானம், இருந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் அறியக்கூடிய திறமை எம்பெருமானுக்கு இருக்கிறது என்று அதையெல்லாம் இங்கே எடுத்து சொன்னார். இங்கே பல பலவே இந்த பாத்திரம் மிக அழகான பாத்திரம், எல்லாரும் அடிக்கடி சொல்ற வழக்கம். பல பலவே ஆபரணம் அப்படின்னா எம்பெருமானுடைய ஆபரணம் பல பலவா இருக்கு, இது மாத்திரம் அர்த்தம் இல்ல. பல பல நிறைய சொல்றாரு இல்லையா. அப்போ இப்போ உதாரணம், பல பலவே ஆபரணம் ஆபரணம் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, கிரீட்டம், அப்புறம் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஹாரம், அப்புறம் இடுப்புல இருக்கக்கூடிய அரை நான், இப்படி பல ஆபரணம் இருக்கு, இது மாத்திரம் அர்த்தம் இல்ல, இன்னொரு அர்த்தம் இருக்கு. ஒன்னு ஒண்ணுமே பலவா இருக்கு. எம்பெருமான் சிரஸ்ல இருக்கக்கூடிய கிரீட்டம் அப்படின்னா அதுலயே ஒரு பத்து விதம் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஆபரணத்தை எடுத்தாலும் அந்த ஆபரணத்துல உள்ளுக்குள்ளே பத்து விதம் பதினஞ்சு விதம் இருக்கான். அதான் பல பலவே ஆபரணம் பெரும் பல பலவே அப்படின்னு சொல்ற. இப்படி
பல பல சோதி வடிவு பண்பு என் பல பல சோதி வடிவு எத்தனையோ திருமேனி இத்தனை திருமேனி எடுத்துக்கொண்டு எம்பெருமான் அசங்கே திவ்ய ஞானங்களே உடையனாய் நாகபரியங்க சாயா இப்படி பரிபூர்ணனாய் இருந்து வந்து என்னோட கலந்துள்ளான் அப்படிங்கிற அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னோடு கலந்திருக்கானே என்று அந்த ஆச்சரியத்தை தான் இந்த பாட்டிலும் பேசுகிறார். அடுத்த வாசனம் அடுத்த வாசனம் பாம்பனை மேல் ஆறு வாசனம் ஆச்சு. திரவிடோபனிஷத் தாற்பரிய ரத்னாவளி பார்க்கும்போது அங்க அழகான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்வப்ராத்யாசித்த காந்திம் சுகசிதயிதம் விஸ்புர துங்கமூர்த்திம் பிரீத்துன்மேஷாதி போக்யம் நவகணகரசம் நைகபூஷாதி திருஷ்யம் பிரக்யாத பிரீதி லீலம் துரபிலபரசம் சத்குணாமோதஹ்ருத்யம் விஸ்வவியாவிருத்த சித்திரம் பிரீதி அதிகமாக வந்தபடினாலே அதிபோக்யமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன் பிரீத்யுன்மேஷா அதிபோக்யம் அதிபோக்யமா இருக்கப்படினாலே என்ன ஆச்சு கேட்டா அப்போதைக்கு அப்போது என் ஆறாவதுமே ஆறாவதுமாக தோலக்கூடியவன் என்ன அர்த்தம் நவகன சரசம் அது மாத்திரம் இல்ல மேகவந்தன் அவன் மேகவந்தன்னா நல்ல மழை பொழியக்கூடிய ஒரு மேகம் அந்த மேகத்தை போலவே இருக்கக்கூடியவன் திருமேனி உடையவன் என்ன அர்த்தம் நைக பூஷாதி திருஷ்யம் பல ஆபரணங்களோடு கூட போகக்கூடியவன் பிரக்யாத பிரீதி லீலம் துரபிலபரசம் அதுல நீ வரப்போறது பிரீத்தின் மோஷாதுபோக்யம் சொன்னபடினால அப்போதைக்கு அப்பொழுது என் ஆறாவது முதுமே என்று சொன்னபடினாலே அப்போதைக்கு அப்பொழுது பிரியமாக பகவான் இருக்கான் அர்த்தம் அவகன சரசம் அப்படிங்கிறபடினாலே புதிய நீருண்ட வேகம் போல எம்பெருமான் இருக்கான் அர்த்தம் நைக பூஷாதி திருஷ்யம் பல திருவாபரணங்களோடு கூட சேவை சாதிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் பிரக்யாத பிரீதி லீலம் அது மாத்திரம் இல்ல பிரக்யாத பிரசித்தமான பிரீதிக்கான லீலைகளை செய்யக்கூடியவன் என்ன அர்த்தம் அனந்த லீலைகள் எம்பெருமான் பண்ணியிருக்கான் அதில் பிரக்யாத பிரீதி லீலம் பிரீதியினாலே பல லீலைகள்லாம் பண்ணியிருக்கான் பிரீத்தினாலே சேவை சாதிக்கிறான் அதெல்லாம் சொல்றது துரபிலபரசம் சொல்ல முடியாதபடி ரசம் உடையவன் அப்படின்னு பிரீத்தி லீலம் துரபிலபரசம் நான் என்ன சொல்வேன்கிற அவருங்க தன் முடிவன் இல்லாத தன் துழாய் முடியானே என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்வது என் சொல்லுகிறேன் எம்பெருமான் பண்ற உபகாரத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் என்கிறார். ஆஹா அதையே சொல்லிட்டு போனா இங்கேயும் இது தவிர வேற பலன் கிடையாது என்பதை சொல்லுகிறார். பிரீத்தின் மோஷாதி போக்யம் நவகன சரசம் நைக பூஷாதி திருஷ்யம் நவகன சரசம் அப்படின்னு காரார் கருமுகில் போல் என்னம்மான் கண்ணனுக்கு என்று சொன்ன மாதிரி கருமுகில் போல இருக்கக்கூடிய கண்ணன் சொன்னபடினாலே அதை எடுத்து சொன்னார். நைக பூஷாதி திருஷ்யம்ங்கிறது பல பலவே ஆபரணம் ஆபரணம் ஒன்னு சேர்த்து பல பலன்னு மாத்திரம் இல்ல அதுல ஒண்ணுமே பலவிதம் பல விதமா இருக்கு. அதாவது கிரீடம் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்க கிரீடத்திலே பல விதம் இருக்கு. காஞ்சிபுரத்தெல்லாம் போனா பெருமானுக்கு இன்னைக்கு என்ன கிரீடம் கேட்பான். நான் பிரம்மோத்சவத்துல 10 நாளும் 10 கிரீடம் பெருமானுக்கு அப்போல ஹாரம் அப்படின்னா அதிலே பல விதம் இருக்கு. நான் அப்படின்னா அதுலேயே பல விஷயம் இருக்கு. இப்படியான பல பல விதமான ஆபரணங்களை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே சோதி வடிவு சோதி வடிவான ஜோதிர்மயமான திருமேனி பண்பெண்ணில்
பல பல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ. இந்த அருளிச்சீர பாம்பனமேல் பார்க்கடல் பண்ணி அமர்ந்ததும் பள்ளி அமர்ந்ததும் பாம்பனை தோல் பின்னைக்காய் ஏருடன் ஏழு சிற்றதும் தேம்பனைய சோலை மராமரம் ஏழு எய்ததும் பூம்பினைய தந்தோயாய் பொன்முடியம் போரேரே. எம்பெருமாண்டிய குணங்களை எல்லாம் சொன்னார் முன்னாடி, இப்ப எம்பெருமாண்டிய லீலைகளை எல்லாம் இந்த பாட்டிலே சொல்றார். இந்த லீலைகள் எல்லாம் எனக்காக என்று அருளி செய்கிறார். எம்பெருமான் திருப்பார்க்கரிலே ஆதிசேஷன் மேலே சயனித்துக் கொண்டிருப்பவன். ஒரு சமயம் நப்பின்னை பிராட்டிக்காக ஏழு காளைகளை ஒரே காலத்தில் வென்றவன். ஒரு சமயம் ராமாவதாரத்திலே ஏழு மராமரங்களை ஒரே பானத்தால் துளைத்தவன். ஆக இப்படியெல்லாம் வீரியத்தோடு கூட திவ்ய லீலைகளை செய்யக்கூடிய எம்பெருமான் அவனுடைய பூம்பினைய தந்துடாய் பொன் முடியும் போரேரே. அவனுடைய லீலைகளையாம எடுத்து சொல்லி அப்படி தன் துழாய் குளிர்ந்த துளசியுடைய அந்த எம்பெருமானுடைய பொன் முடி இருக்கே கிரீடம், அந்த கிரீடத்தை உடையவன் துளசியோடு கூடிய கிரீடத்தை உடையவன் அவன் அம்போர் ஏறு கொடுத்த காளை மாடு போல இருக்கான், சண்டைக்காகவே இருக்கக்கூடிய கொடுத்த காளை மாடு போல இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். எம்பெருமான் செய்த லீலைகள் எல்லாம் தனக்காக செய்ததாக ஆழ்வார் நினைத்து பார்க்கிறார். என்னென்ன லீலைகள் அப்படின்னா, பாம்பனமேல் பார்க்கடலுள் பள்ளி அமர்ந்ததும், திருப்பார்க்கடலே பாம்பனை மேலே பள்ளி கொண்டிருக்கிறான், பாம்பனை தோல் பின்னைக்காய் ஏருடன் ஏழு சற்றதும். ஒரு சமயம் பின்னைக்காக பின்னை பிராட்டிக்காக ஏழு எருதுகளை போய் அடக்கினான். இந்த எருதுகளை யார் அடக்கிறாளோ அவனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன்னு நப்பின்னை பிராட்டியோட அப்பா கும்பன் பெயர் அவர் சொல்லிட்டார். கண்ணன் உடனே ஏழு எருதுகளையும் அடக்கி நப்பின்னை பிராட்டியை விவாகம் செய்து கொண்டான். அப்படிப்பட்ட அந்த லீலை தேம்பனைய சோலை மராமரம் ஏழு எய்ததும். அது மாத்திரம் இல்ல, தேம்பனைய தேன் சொரியக்கூடிய நிறைய சோலைகள் உள்ள ஒரு காடு, அதிலே ஏழு மராமரங்களை எய்தான், அம்பு எய்தி கீழே விடச் செய்தான். இது எல்லாமே எனக்காக அப்படின்னு அர்த்தம். அவர் சொல்லும்போது இத்தனை திவ்ய லீலைகளையும் எனக்காக எம்பெருமான் செய்து அருளினான் அப்படிங்கிறார். தேம்பனைய சோலே மராமரம் ஏழைதும் பூம்பினைய தந்துடான் பொன் முடியம் போரேரே என்று அர்த்தம். தான் ஒரே வரியில அர்த்தம் சொல்லும்போது பாம்பனையே பார்க்கணுங்கிறதுக்கு பிள்ளான் அர்த்தம் சொல்லும்போது தன்னுடைய சர்வசேஷ்டிதங்களையும் எனக்கே போக்கியமாக செய்தருளினான் என்கிறார் அப்படின்னு மாத்திருந்தார். போன பாட்டில குணங்கள் அதையெல்லாம் சொல்லுவார். இந்த பாட்டிலே எம்பெருமாண்டிய லீலைகளை எல்லாம் சொல்ற. இதெல்லாம் ஆசிரியர்களுக்காக, பக்தர்களுக்காக, பக்தர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் நடத்தி காமிக்கிறானாம். அதனால அதை நாம் இங்க வச்சுக்கலாம், எனக்காக அப்படிங்கிறது. பொன்முடியம் போலே எம்மானை நாள் தொடர்ந்தோள் தன் முடிவொன்றில்லாத தன் துழாய் மாலையனை என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே. நான் எம்பெருமானை எப்படி சொல்ல முடியும்? அவனுடைய குணங்களே எல்லாம் முழுதாக சொல்ல முடியாது. அவனோ பொன்முடியை உடையவன், அழகான எருது போன்றவன், நாள் தடந்தோல் இருக்கக்கூடியவன். அவன் நான் எத்தனை நீசன் என்பதை பார்க்காமல் தன் துழாய் மாலையோடு என்னுள் கலந்து இருக்கிறானே, அவனை நான் என்ன செய்வேன்? சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே. நான் என்னவாக சொல்லுவேன்? நீங்கள் தான் எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான் அவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன் என்கிறார். அதாவது எம்பெருமானுடைய சௌசீல்யத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்.
சௌசீல்யம் அப்படின்னா நீச்சமானவர்களோடு கலந்து பழகும் சுபாவம், அது பெருமான் கிட்ட இருக்கு. அதை கொண்டாடி அழகாக பேசுகிறார். பூம்பினைய தந்துடாய் பொன்முடியம் போரேனே என்று சொல்லி அர்த்த பாசத்திலே என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் அப்படிப்பட்டவனை நான் எப்படி என் சொன்னாலே நான் பேச முடியும். சொல்லுவது என் சொல்லி இதே என் அம்மானை நான் என்ன சொல்லுவது, சொல்லீரே நீங்களே சொல்லுங்கள் அப்படிங்கிற. அதாவது எம்பெருமான் அழகான தோள்களாலும் கிரீட்டத்தாலும் பல ஆபரணங்களாலும் துளசி மாலையாலும் சோபை கூடியனாக இருக்கிறவன். நானோ சுரூபத்தாலும் குணங்களாலும் சுவாவத்தாலும் தாழ்ந்தவன். அதை பாராமல் என்னோடு சேர்ந்தானே. இதை எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை நான் என்னவென்று வர்ணிப்பேன் என்று அழ்வாரே கேட்பதாக இருக்கு பாசுரத்திலே. என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானே சொல் முடிவு காணேன் நான் சொல்லுவது என் சொல்லீரே சொல்லீர் என் அம்மானை என்னாவி ஆவிதனை எல்லையில் தேர் கச்சுடரை நல்லாமுதம் பிறக்கடிய வீடுமாய் அள்ளி மலர் விரையத்தோ ஆனல்லன் பெண்ணல்லனே. எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை என்னாலே வர்ணிக்க முடியாது, ஆனால் வர்ணிக்காமல் இருக்கவும் முடியாது. நான் எத்தனை காலம் வர்ணித்தாலும் அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது. அவன் விலட்சணமானவன், அவன் நல்ல அமுதமும் பெறற்கரிய வீடுமாக நல்ல அமுதமாக இருக்கக்கூடியவன், பெற முடியாத மோட்சமாக இருக்கக்கூடியவன். அள்ளி மலர் விரை எத்து தாமரைப்பூவின் வாசனை போல வாசனம் உடையவன். அப்படிப்பட்ட என் கருமாணிக்க சுடரை என் ஆவி ஆவியை என் பெருமானை சொல்லுங்கள் சுவாமி சொல்லீர் நீங்களே சொல்லுங்கள் என்பதாக சொல்கிறார். சொல்லீர் என் அம்மானை என் ஆவி ஆவிதனை எல்லையில் சீர் என் கருமானை கச்சுடரை நல்ல அமுதம் பிறர்க்கரிய வீடுமாய் அள்ளி வளர் விலையொத்து ஆனல்லன் பெண்ணல்லனே. ஆனல்லன் பெண்ணல்லன் அப்படின்னா லோகத்தில் இருக்கிற ஆண்கள் போலவோ லோகத்தில் இருக்கிற பெண்கள் போலவோ இருக்கக்கூடியவன். லோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை பெண்களை காட்டிலும் விலட்சணமாக வித்தியாசமாக எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதா அப்படி சொல்றார். அள்ளி மலர் விலையொத்தும் ஆனல்லன் பெண்ணல்லனே அப்படின்னு முன்னாடி நைகபூஷாதி திருஷ்யம் அப்படின்னு சொன்னச்ச பலபலவே ஆபரணம் என்பதை நைகபூஷாதி திருஷ்யம் சாய்ச்ச பிரக்யாத பிரீதி லீலம் அப்படிங்கிறது எம்பெருமான் செய்த லீலைகள். பாம்பனவேல் பார்க்கடூர் தொல்லி அமர்ந்ததும் காம்பனைதோல் பெண்ணைக்கா ஏருடன் ஏழை செற்றதும் இதெல்லாம் எம்பெருமானுடைய பிரசித்தமான லீலை. அந்த லீலைகளையே நினைத்து பிரீத்தியாக காலம் கழிப்பவன் அப்படி கழிக்கும்படி எம்பெருமான் இருக்கானா பிரக்யாத பிரீதி லீலம் துரபில பரசம். அவனுடைய ரசத்தை வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்ன சொல்வேன்னு சொல்றாரோ ஆழ்வார் என்னுள் கலந்தானை சொல்லு மிது காணி சொல்லு என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன்னா சொல்லுவது என் சொல்லியிலே நான் என்னன்னு சொல்லுவேன் என்பதாக எம்பெருமானுடைய அழகையும் சௌசீல்யத்தையும் ஈடுபட்டு ஆழ்வார் பேசினா போனேன். துரபில பரசம் ரசத்தை பூர்த்தியாக சொல்ல முடியாது. சத்குணாமோதகிருத்யம் எல்லையில் சீர் என் கருமாணிக்க சுடரை அப்படிங்கிறபடினால சத்குணங்கள் நிறைய இருக்கு எம்பெருமானுக்கு என்பதாக அர்த்தம். சத்குணாமோதகிருத்யம் விஸ்வவியாவிருத்த சித்திரம் விரஜ யுவதி கணக்கியாத்தரீத்யான்வபுங்க. அடுத்த பாசம் முக்கியமான பாசம். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லாலியும் அல்லன் காணலுமாதான் உலனல்லன் இல்லையல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோனை பெரிதிருத்து எந்த பெம்மானை கூறுதலே. எந்த பெம்மானை எம்பெருமானை சொல்வதில் மிக சிரமம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் உலகத்தில் உள்ள ஆண்கள் போல இல்லை,
உலகத்தில் உள்ள பெண்கள் போல இல்ல, உலகத்தில் உள்ள நபும்சகர்கள் போல அல்ல. அவன் ஆண் அல்லன், பெண் அல்லன், அல்லாஹ் அலியும் அல்லன். ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அலியும் இல்லை. காணலும் ஆகான், அபக்தர்களுக்கு அவனை பார்க்கவும் முடியாது. உலனல்லன் இல்லை அல்லன், அவன் உலன் அல்லன், இருக்கிறவன் அல்ல. அதாவது தன்னை ஆசிரிக்காதவர்களுக்கு அவன் இருக்கிறவன் அல்ல. இல்லை அல்லன், அவனை ஆசிரித்தவர்களுக்கு இல்லை என்பது கிடையாது. எம்பெருவான் எல்லா இடத்துலையும் இருக்கான். பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனும் ஆகும். அப்போ வேண்டுமான காலத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள், எம்பெருவானுடைய ரூபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சாதிக்கிறார். போனை பெரிதுரைத்து எந்த பெம்மானை கூறுதலே, எம் பெம்மானை எம்பெருமானை சொல்வதற்கு அது பெரிய கோணை இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா ஏதோ ஒரு உதாரணம் தான், இந்த உதாரணத்தை பார்த்து இப்படி இருக்கும் சொல்லலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கஷ்டமாக எம்பெருமானை வர்ணிப்பது இருக்கிறது என்பதை சொன்னார். கோணை பெருகிறது எந்த பெம்மானை கூறுதலே சொன்ன அப்படின்னாலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவது பெரிய கஷ்டம். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான காரியம் எதுனா பெருமானை ஸ்தோத்திரம் பண்றதுதான். ஏன்னு கேட்டா முழுசா ஸ்தோத்திரம் நம்மளால பண்ண முடியாது. பாதியில சோத்திரம் பண்ணிட்டு பாதியில நிறுத்தக்கூடாது. அப்ப என்னதான் பண்ணுவது அப்படின்னு கேட்டா ஆழ்வாராச்சாரியன் அழகா உதவி சொல்லியிருக்கா, ஒண்ணும் இல்ல, உண்மை முழுசுமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அதுதான் ஒரு ஸ்தோத்திரம். அதுதான் எம்பெருமானுக்கு உண்மையான ஸ்தோத்திரம். அதுதான் உண்மை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உண்மை முழுதாக யாராலும் ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது என்றெல்லாம் சொல்வதே தான் அவனை குறிச்ச ஸ்தோத்திரம் அப்படின்னாகும். அதனால கோனை பெரிது வைத்து எந்த பெம்மானை கூறுதலே, எம் பெம்மானை சொல்லுவது மிகவும் கஷ்டமான காரியமாக இருக்கு. உலகத்திலே ஒரு ஆண் இருந்தால் ஆணை காமிச்சு விட்டு இது போல எம்பெருமான் இருக்கான்னு சொல்லிடலாம். இல்ல ஒரு பெண்ணை காமித்து இது போல எம்பெருமான் இருப்பான்னு சொல்லிடலாம். ஆனா அப்படிலாம் சொல்ல முடியாதவங்க எல்லாவற்றை காட்டிலும் விலட்சணமாக இருக்கான். லோகத்தில் இருக்க ஆண் பெண் போல இல்ல, விலட்சணமாக இருக்கான். ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் காணலுமாகான் உல நல்லன் இல்ல நல்லன் பேணுங்கால் பேணும் உருவாகும் அல்லனுமாம் கோணை பெரிதுரைத்து என் பெம்மானை கூறுதலே கூறுதல் ஒன்னாரா குடக்கூத்தானை கூறுதலே மேவி குருகோர் சடகோபன் கூறின வந்தாதே ஆயிரத்தளிப்பத்தும் கூறுதல் வல்லாருடரே கூடுவர் வைகுண்டமே அப்படிங்கிறது கடைசி பாசனம். எத்தனை காலம் சொன்னாலும் சொல்லி முடிக்காதபடி பெருமை உடையவன் கண்ணன். அவனை நான் சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்து பாசங்களில் சொன்னவர் நம்மாழ்வார். அவர் சொன்ன ஆயிரத்தில் இந்த பத்து பாட்டுகளையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் வைகுண்டம் ஏறு வைகுண்டம் கூடுவர் சீவைகுண்டத்துக்கு போய் சேருவர் அப்படின்னு இந்த பாட்டு கர்த்தம். கூறுதல் ஒன்னாடா குடக்கூத்தவம்மானை அப்படின்னா முழுதுமாக சொல்ல முடியாத அளவு அர்த்தம். ஆறாம் இடம் என்பதனுடைய அர்த்தமாக இதை வைத்துக் கொள்ளலாம். கூறுதல் ஒன்னாரா குடக்கோத்தவம்மானை கூறுதலை மேவி குருகூர் சடகோபன் அந்த எம்பெருமானை பற்றி சொல்லணும் என்று ஆரம்பித்த குருகூர் சடகோபன் கூறின அந்தாதி அவன் அந்தாதியாக சொன்னது ஆயிரம் ஆயிரத்தில் இப்பத்தும் அதில் இந்த பத்து பாசனமும் கூறுதல் வரலாறு உடலே இதை மனப்பாடமாக யார் சொல்லுகிறார்களோ அவர் கூடுவர் வைகுந்தமே வைகுந்தமே கூடுவர் என்பதாக பலஸ்ருதி. விஸ்வவியாவிருத்த சித்திரம் விஸ்வவியாவிருத்த சித்திரம் லோகம் போற இல்லை, லோகத்தில் இருக்கிறதெல்லாம் காட்டும் விசித்திரமான ரூபத்தை உடையவர். விஸ்வவியாவிருத்த சித்திரம் அவனை அனுபவிக்கும் போது விசித்திரமான ரூபத்திலே அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். அப்படி அப்படிப்பட்ட எம்பெருமானை விரஜ யுவதி கண கியாத நித்யான் வபுங்க கோபஸ்திரிகள் எம்பெருமானை எப்படி அழகன் கூட அனுபவித்தார்களோ அந்த மாதிரி ரீதியிலே ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டிலே சாரம். விஸ்வவியாவிருத்த சித்திரம் விரஜ யுவதி கண கியாத நித்யான் வபுங்க
பட்சத்து கூட என்ன செய்கிறது என்றால் எம்பெருமானை நமக்கு காட்டி கொடுப்பதற்காக மிகவும் சிரமப்படுகிறது. கோணை பெரிதுரைக்கு ரொம்ப சிரமம் உபரத்துக்கு கூட எம்பெருமானுடைய சுரூபத்தை எப்படி காட்ட முடியும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அதுதான் உபநிஷத்து ஒரு வழி பண்ணிருக்கு. அதுதான் ஆணல்லன் பெண் அல்லன் அல்ல அழியும் அல்லன் அப்படிங்கிற மாதிரி உபநிஷத்து என்ன பண்ணிட்டு ஒரு வஸ்து பொருளை எடுத்து காமிச்சு இது போல எம்பெருமான் இருக்க மாட்டான், இன்னொரு பொருளை எடுத்து காமிச்சு இது போல எம்பெருமான் இருக்க மாட்டான், சவா ஏச நேத்தி நேத்தி இப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு ஒண்ணுனா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தா நமக்கும் புரியும். அந்த மாதிரிதான் லோகத்துல இருக்கிற ஆண் பெண் போல இல்ல, ஆண் அல்லன் பெண் அல்லன் அழியும் அல்லன் அப்படின்னு இதெல்லாம் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்படிதான் சொல்ல முடியும். இப்படிதான் உபநிஷத்தை எடுத்து காமிச்சது, நேத்தி நேத்தின் உபநிஷத்தை காமிச்ச வழி. ஏன்னா புரிய வைக்கலன்னா நமக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? ஒரு உபமானம் எதுவும் கிடையாது. அதனால உபமானத்தை எடுத்து இது போல இருக்க மாட்டான்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அப்படி கூறுதல் ஒன்னாலா குடக்கோத்தம்மானை கூறுதலே மேவி குருகோ சடகோபன் கூறின அந்தாதி ஆயிரத்து பத்தும் கூறுதல் வல்லாருளரேல் கூறுவர் வைகுந்தமே. ஆக வைகுந்தத்தில் எம்பெருமானை கூட சேர்ந்து இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதாக பலன் சொல்கிறார். வைகுந்தா மணிவண்ணனே என் பொன்னா திருக்குறளா என்னுள் மன்னி வைகும் வைகந்தோறும் அமுதாயவானேரே செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கொள் சிக்கனவே என்பதாக அடுத்த பாசுரம். அதை பின்னாடி பார்ப்போம். இப்போது இங்கே விஸ்வவியாவிருத்த சித்திரம் பிரஜயவதி கன கியாத நீத்தான் முக்த ஆயர்குல பெண்கள்லாம் எம்பெருமானை எப்படி அனுபவித்தார்களோ அதே ரீதியிலே அகுவார்த்தமும் அனுபவித்தார் இங்கே என்று அர்த்தம். பிரச்சாத பிரீதி லீலம் துரபில பரசம் சத்குணாமோதஹிருத்யம் விஸ்வவியாவிருத்த சித்திரம் பிரஜயுவதி கண கியாத நீத்யான்வபுங்க்த சத்குணாமோதஹிருத்யம் அப்படின்னு நல்ல குணங்கள்னாலே நல்ல ரசங்கள்னாலே இல்லட்டா நல்ல குணங்கள்னாலே அதை அனுபவிக்கிறதுனாலே அந்த வாசனையினாலே ஹிருத்யம் ஆழ்வார் சொல்லும் போது எல்லையில் சீர் என் கருமானிக்க சுடர்னு ஆரம்பிச்சு அல்லிமலர் விரை எத்து அப்படிங்கிற எல்லையில் சீர் அப்படிங்கிற அப்படின்னா நல்ல குணங்கள் இருந்தவன் அர்த்தம். அல்லிமலர் விரை எத்து அப்படின்னு தாமரை பூ போன்ற வாசனை உடையவன் அப்படிங்கிற வாசனை இருக்குன்னு தெரியுது. இதனால நல்ல குணங்கள் நல்ல வாசனை முதலில் நிரம்ப பெற்றவன் அர்த்தம். விஸ்வவியாவிருத்த சித்தம் விரஜ ஐவதி கன கியாத நித்யான்வபுங்க்தான் லோகத்தை எல்லாம் காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய எம்பெருமானை ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.